இவன் கைலாயத்தை தன்னுடைய தோல் அப்படி அசைச்சு காமிச்சு பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆட்பட்டு பரமேஸ்வரன் தன்னுடைய ஒரு விரலால இந்த கைலாயத்தை அழுத்தி இனிமே பட முடியாத அப்படி ஒரு வேதனையை ராவணேஸ்வரன் அனுபவிச்சு வாகீச ரிஷி அப்படிங்கிற ரிஷி கைலாயத்தில் உட்கார்ந்து தபஸ் பண்றவருடைய நெறி அவர் காட்டுற பரமேஸ்வரன் நீ நன்னா அழகா பாடினானா உன் பாட்டுக்கு இறங்கி உனக்கு தண்டனையை குறைச்சிடுவார். சாமகானம் பாடு. அவன் அந்த வேதனையிலையும் தன்னுடைய நரம்பை எடுத்து சாமகானம் பாடி முக்கோடி நாளும் சந்திரகாசங்கிற வாளும் பெற்ற அன்னைக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைச்சாச்சு. இனிமே என்ன முக்கோடி நாள் கொடுத்துட்டார் அப்படின்னு கர்வமாக அப்படி வெளியில வர்றவன் அந்த வாசல்ல காவலாளியாக நடந்த நந்தியம் பெருமானை பார்த்து என்ன குரங்கு மாதிரி நிக்கிற வழி விடு அப்படி என்ன குரங்கு நான் சொன்ன இந்த குரங்குகளால உன் ராஜ்யம் அழியும். குரங்குகள் தான் உன் ராஜ்யத்தை அழிக்க போறோம். அப்படி இந்த குரங்குகள் எல்லாம் பிளான் பண்றது எப்படி ராவணேஸ்வரனுடைய ராஜ்யத்தை அடையலாம். ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரியல. அவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும். அவன் இலங்கைக்கு அதிபதி. முதல்ல வாலியை ஜெயிச்சு பெரிய ஆர்மி ஆக்கணும், இது பெரிய சேனை ஆக்கணும். அவன் எப்படியாப்பட்டவன்? அவன் ஒரு பரமசிவ பக்தன். அனந்தார் பாகனை ஆசை தோறும் முற்று உணங்கா உன் மலர் கொண்டு உள் அன்போடு இணங்கா காலம் இரண்டோடு ஒன்று வணங்கார் இத்துணி வைக வல்லையோ. அவனை பத்தி சொல்ற போது பரமசிவ பக்தன் வாலி. இரண்டோடு ஒன்றுனா மூணு வேளையும் சிவார்ச்சனை பண்றவன். அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, யார் எழுத்து நிற்கிறாளோ அந்த சிவபக்தியால அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா அவா பராக்கிரமத்துல பாதி அவனுக்கு போயிடும். எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. நிறத்து அரக்கனை இருபது கரத்தோடு வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில். காவிரி கரையில வடகுடங்காடு துறைன்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. கணபதி விக்கிரகாரத்துக்கு பக்கத்துல அவர் அங்கு வாலி பூஜை பண்ண ஸ்தலம். நீலமாமணி நிறத்து அரக்கனை இருபது கரத்தொடு ஒழுக வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில். ராவணேஸ்வரன் தன்னுடைய வாளால கட்டின வாலி அவன் பூஜை பண்ண ஸ்தலம்னு திருஞான சம்பந்தர் தேவாரத்துல பாடுற. வாலியை கட்டிட்ட பாரு ஒரு வாலினால ராவணனை கட்டிட்டு வாலி என்ன பண்ணுவானா அங்கதண்ட காய்பன ஒரு பூச்சி வந்திருக்கு பார் அப்படின்னு பத்து தலை இருக்கிற பூச்சி பார்த்திருக்கிய அப்படின்னு அங்கதண்ட காமிப்பான். அங்கதனே பின்னாடி சொல்றான் எங்க அப்பா வாழ்ல கட்டிட்டு வந்தார். உன் பராக்கிரம் என்னன்னு எனக்கே தெரியும். நான் குழந்தையா இருக்கிற போதே பார்த்திருக்கேன். தூது தூது போற போது பின்னாடி சொல்ல போறான். கிட்டுவார் புற கிடைத்தின் அவர் பட்ட நல்வலம் பாகம் எய்துவான். யாரு பராக்கிரமமா அவனுக்கு முன்னாடி எதிர்த்து சண்டை போடு வராளோ அவளுடைய பராக்கிரமத்துல பாதி அவனுக்கு போயிடும். இவன் எப்படி ஜெயிக்கிறது? இவருடைய பராக்கிரமத்தை நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னா மரா மரங்கள்னு சொல்லப்படுற ஏழு அர்ஜுன மரங்கள் அப்படி லயனா நிக்கிறது. அப்படி வைரம் பாஞ்ச மரம், அந்த வைரம் பாஞ்ச மரத்தை ஒரே அம்பால அப்படி ஏழையும் தொலைச்சுண்டு போய் அந்த பக்கம் போயிட்டு ராமபானம் போய் விழுது. இப்படின்னா இருக்கணும். இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லையே. ஏழு மராமரத்தையும் தொலைச்சிட்டு அந்த பக்கம் போய் விழுந்துருத்தேன். அப்படி ஒரு பராக்கிரமத்தோட இவர் அம்பு எழுத பார்க்கிறார்.
அப்போ எங்கள்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு, காமிக்கிறோம். சுக்ரீவன் போற்றலாம், வையம் நீ, வானம் நீ, மற்றும் நீ, மலரின் மேல் ஐயன் நீ, ஆழி மேல் ஆழிவாள் கையன் நீ, செய்ய தீயனை அத்தேவும் நீ, நாயினேன் உய்ய வந்து உதவினாய், உலகம் வந்து உதவினாய், லோகம் நன்னா இருக்கணும்னு அவதாரம் பண்ணி வந்திருக்கப்பா எங்களையும் காப்பாத்துன்னு சரணாகதி அடையிறான். சொல்றான், இந்த வாலி கொண்டு போட்ட துண்டு பீங்கிறவனுடைய உணர்வு இங்க கிடக்கு அப்படின்னா, ராமிரான் சொல்றார், லட்சுமணா அத காலால உத, அது பறந்து போகும் பாரு. லட்சுமணன் தன் காலால் அப்படி எட்டி உதைக்கிறான். வாலி இத்தனை ஆண்டு காலம் பிரயத்தனப்பட்டு ஜெயிச்ச துந்து பீங்கட அரக்கன் வந்து அவனுடைய சரீரம் லக்ஷ்மண சுவாமி அப்படி கால் பட்ட உடனே அப்படி பறந்து போய் ஒரு தூரத்தில் போய் உள்ளாரு. நான் மட்டும் பராக்கிரமசாலி இல்லை, என்னுடைய தம்பி இருக்காமா லக்ஷ்மணன், அவன் அதி பராக்கிரமசாலி, என்னையே தாங்கிறவன். நாங்கள்லாம் ஒரு நேரம் இந்த காட்டுல குரங்குகளா தீர்கிற போது மேல ஒரு ஒரு புஷ்பக விமானத்துல ஒரு அபலை பெண்ணுடைய குரல் கேட்டது. அவ எங்கிருந்து மேல இருந்து சில விஷயங்கள்லாம் தூக்கி போட்டா, அதெல்லாம் இந்த குரங்குகள்லாம் பொறுக்கி வச்சிருக்கு, அதெல்லாம் பாருங்கன்னு காமிக்கிற சீதா தேவியுடைய அணுகு அணிகலங்களை எல்லாம் பார்க்கிறார் ராமபிரான். அழற திருமாலை அவதாரம் எடுத்து வந்தாலும் மனித இயல்புக்கு ஆட்கொண்டது போல இருக்காரா ராமபிரான், தன்னை காமிச்சுக்கிறார். ஆருடன் செல்பவர் அம்சொல் மாதரே, வேறு உளார் வழி செய்யும் விளக்கு வெஞ்சமத்து, ஊரருக்கும் உயிர் உறுப்பர் என்னையே தேறினாள், துயரம் நான் தீர்க்க இல்லை, என் துயரத்தை யாராலும் போக்க முடியாது. கொடுந்தொழில் வாலியை கொன்று கோபகள் கடுந்ததிரோன் மகன் ஆக்கி கைவளர் நெடும்படை கூட்டினால் அன்றி தேடாரிது. ஆஞ்சநேயர் சொல்றார் தன் வாக்கால், வாலியை முதல்ல வதம் பண்ணு, மறைந்திருந்தார், யுத்தம் நடந்தது, வாலியுடைய ஹிருதயத்தில் ராமபானத்தை ஓட்டினார். கார் உண்வார் சுவை கதலியின் கனியை, கழிய சேர் ஊசியின் சென்றது நின்றது என செப்ப வாக்கியம் சொல். இந்த விஜயத்தலம் ரொம்ப அழகா விவரிக்கிறார். இவரும் மாலை போட்டுட்டார், அவரும் மாலை போட்டுட்டார், ரெண்டு பேரும் ஒரே மாலையை போட்டுட்டார், அதெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த ராமபானம் எப்படி உள்ள போச்சுன்னா, வாழைப்பழத்துக்குள்ள எப்படி ஊசி போறது போல வாலியோட நெஞ்சுக்குள்ள போச்ச. இந்த வாலிகண்டபுரம்னு ஒரு ஊர் இருக்கு பெரம்பலூருக்கு பக்கத்துல, அந்த ஊர்ல போனேன்னா இந்த ஒரு தூணுல ராமன் இருக்கிறத பார்க்கலாம், அந்த தூணுல இருந்து பார்த்தேன்னா வாலி இருக்கிற இடத்த பார்க்கலாம், இந்த வாலி இருக்கிற இடத்துல இருந்து தூணை பார்த்தோம்னா ராமன் இருக்கிற தூணை பார்க்க முடியாது, அப்படி ஒரு அமைப்பு. பானம் ஹிருதயத்தை நோக்கி போச்சு, இந்த பானத்தை அந்த வலியோட எடுக்கிறான், எடுத்து பார்க்கறான். யாரு இப்படி மறைஞ்சிருந்து இந்த சரத்தை ஓட்டினா, அப்படி என்னத்தை பார்த்தான்னு சொல்றான். மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை பார்த்தான், ராமங்கிற அக்ஷரம் எழுதியிருக்கு. மரணத்தருவாயில் ராம சிந்தனை ஏற்பட்டுடுத்து, மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் தனிப்பெரும் பதத்தை, அப்படின்னா தாரக மந்திரத்தை பார்த்தான். தானே இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தினை, இப்பிறவிக்கும் மருந்து, இகத்திலையும் அனைத்தையும் கொடுக்கிற நாமா, இந்த பிறவி முடிஞ்சாலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு இந்த உயிர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ற தாமத்தை கொடுக்கிற அந்த தாரக மந்திரத்தை கண்ணால பார்த்தான் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்படி கண்ணு மறைக்கிறது. சீதாதேவி மத்தியான வேலையில் என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு பானமா எடுத்து பார்ப்பல, என்ன அழகா இருக்கு இந்த பானத்துல எல்லாம் இவர் பேர் இல்லாம இருக்கு அப்படின்னு அழகா தாவரங்கள்ல இருந்து மைய எடுத்து அழகா அதுல ராம ராம ராமன் ஒவ்வொன்றும் எழுதுவாள். ராமபானம் பட்டாலே அந்த உயிர்களுக்கு எல்லாம் மோட்சம், ராமனுடைய திருக்கரத்திலிருந்து வந்த அம்பு பட்டு மோட்சம், அந்த அம்புல ராமநாமாவை எழுதிட்டா, அதனால என்ன அப்படின்னா இன்னும் டபுள் தமாக்கா மாதிரி அம்பு பாஞ்சது. அவன் அப்படி பார்க்கறான், ராமன் இந்த காரியத்தை பண்ண மாட்டானே, எப்பேற்பட்ட தர்மசீலன், அவன் மறைச்சிருந்து பண்ண மாட்டானே,
அப்புறம் இதுக்கு இதுக்கு நிறைய டிபேட் எல்லாம் நடக்கிறது, அவன் செய்தது சரிதானா அது இது என்ன வேணாலும் சொல்லலாம். அப்புறம் அவனே பிரார்த்தனை பண்றான், இந்த பூவுலகில் வந்த காரியம் முடிஞ்சது, ஏழு கூர் வாளியால் எய்து நாய் அடியனேன் ஆதி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். என் பராக்கிரமத்தினால நான் ரொம்ப நாள் இங்க இருந்துட முடியாது என்கிறத தெரிஞ்சின்றேன். காம காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு அறிவு கொடுத்துட்ட. எப்போ அப்படின்னா என் உயிர் விடும் நேரத்துல ஒரு அறிவு கொடுத்துட்ட. மூவர் நீ முதல்வர் நீ, பிரம்மா விட்டு சிவஸ்வரூபமா இருக்கிற மூவர் நீ முதல்வர் நீ, எல்லாத்துக்கும் காரணம் நீ, முற்றும் நீ மற்ற நீ, பாவம் நீ தர்மம் நீ. நீ அறிஞ்ச தர்மத்தினால எது பாவ புண்ணியங்கள் நீ உனக்கு தெரியும், நீ எது செய்தாலும் அது நல்லது. ஒரு நீதிபதிட்ட போறோம், அங்க போய் நீங்க கொடுத்த தீர்ப்பு சரியா தவறானு நீங்க யாரும் கேட்க முடியாது. அது போல உயிரை விளக்கிறது, உடல்ல இருந்து உயிரை பிரிக்கிறதும் இறைவனுடைய செயல், சம்ஹாரத்தையும் அவர் தான் பண்றார், அதுக்கு காரணமும் அவர் தான். அவர்கிட்ட போய் ஏன் நான் பிறந்தேன் ஏன் நான் இறந்தேன்னு கேட்க முடியாது. பகையும் நீ உறவும் நீண்ட எல்லாமா இருக்கிற உன்னாலதான் இதை செய்ய முடியும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தர்மத்துக்கு துணையாக இருக்கிற ராமபிரானால தான் இதை பண்ண முடியும். அனுமன் என்பவனை ஆழி ஐயா நீ செய்ய செங்கை தனு என்று நினைதி. ஒரு வாக்கியம் சொல்றான், உயிர் போறதுக்கு முன்னாடி உன் கையில கோதண்டம் வச்சுட்டு இருக்கல, அது போல எப்படி உன்னை விட்டு பிரியாமல் இருக்கோ அது போல இந்த ஆஞ்சநேயரை வச்சுக்கோ, உன்னை விட்டுடாது. மற்ற என் தம்பி நீ தம்பியாக, என் தம்பி உனக்கு தம்பியா இருக்க. அங்கதனை கூப்பிட்டு நீ ராம சேவை செய். எப்பேற்பட்ட துஷ்டனாக தம்பியுடைய ராஜ்யத்தை அபகரித்து அவளுடைய மகனை மனைவியும் அபகரித்தவனாக இருந்தாலும், பெரிய கோபக்காரனாக இருந்தாலும், மரண தருவாயில் அவனுக்கு அறிவு ஏற்பட்டு நல்ல கதிய பகவான் அனுகிரகம் பண்ணார். சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது. இளையோன் தன் இளையோன் அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினான். இறையோன் சொல்லப்படுற ராமபிரானுடைய தம்பி லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அங்கதனை இளையராஜா வாக்கியம், இளவல் அவன் தான். என்ன காரணம்னா, கிருஷ்ணந்தைக்குள்ள வரமாட்டேன், எந்த நகரத்துக்குள்ளையும் நான் பிரவேசம் பண்ண மாட்டேன்னு, வனத்துலதான் இருப்பேன்னு ராமர் பண்ண சங்கல்பம். நாலு மாதம் மழை மாதம் இந்த மாதம்